பிரதமரின் உஜ்வாலா பயனாளிகளுக்கு மானியம், கச்சா சணலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை, மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்டவைகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பொருளாதார நடவடிக்கைகளுக்கான மத்திய அமைச்சரவை குழு கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், உஜ்வாலா பயனாளிகளுக்கு ஆண்டிற்கு 12 சிலிண்டர்களுக்கு 200 ரூபாய் மானியம் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார். இதற்காக 2023-24 நிதியாண்டுக்கு 7680 கோடி ரூபாய் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக கூறிய அவர், சர்வதேச சந்தையில் எரிவாயு விலை உயர்ந்து வரும் நிலையில் மத்திய அரசின் இந்த முடிவு உஜ்வாலா பயனாளிகளுக்கு நிவாரணம் அளிக்கும் என்றும் குறிப்பிட்டார். डियरनेस अलाउंस और सेंट्रल गवर्नमेंट के एम्प्लॉयज के लिए जो डियरनेस अलाउंस और पेंशनर्स के लिए डियरनेस रिलीफ, तो डियरनेस रिलीफ और डियरनेस अलाउंस के बारे में सरकार ने निर्णय किया है और दरों का निर्धारण तो आपको पता है कि ऑल इंडिया कंज्यूमर प्राइस इंडेक्स फॉर इंडस्ट्रियल वर्कर्स जो है उसके आधार पर एक स्वीकृत फॉर्मूले के आधार पर किया जाता है और 7 सेंट्रल पे कमीशन की रिकमेंडेशन को सरकार ने माना है. एग्जिस्टिंग रेट जो 38% है उसको बढ़ाकर 42% कर दिया है, 4% की इसमें वृद्धि की है. 2023-24 பருவத்திற்கான கச்சா சணலின் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஒரு குவிண்டாலுக்கு 5050 ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது சணல் விவசாயிகளுக்கு சிறந்த வருமானத்தை உறுதி செய்வதற்கும் ஊக்குவிப்பதற்கும் வழிவகுக்கும் என்று அமைச்சர் தெரிவித்தார். இதேபோன்று மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு ஜனவரி 1 முதல் முன் தேதியிட்டு 4% அகவிலைப்படி உயர்த்தப்படுவதாக கூறியுள்ளார். இந்த உயர்வின் மூலம் 47,58,000 மத்திய அரசு ஊழியர்கள் பயன்பெறுவர் என்றும் தெரிவித்தார். डियरनेस अलाउंस और डियरनेस रिलीफ इसके ऊपर खर्च आएगा प्रतिवर्ष, लेकिन 2023-24 क्योंकि इसमें 14 महीने आएंगे, 2 महीने पिछले अगर जनवरी 2023 से गिने तो फरवरी 2024 तक इनमें कुल मिलाकर 14,951.52 करोड़ रुपए का खर्चा आएगा. 14,951.52 करोड़ रुपए का खर्चा 2023-24 में आएगा.